இப்பெல்லாம் பல பேர்களுக்கு இந்த கருப்பு பண ஊழல் பத்தி எல்லாம் பேசுற தைரியம் இருக்கிறது இல்ல. இதுக்கு எதிராக யாராவது பேசினா அவங்க மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட மறைக்க என்னவோ இருக்கு. எல்லாரும் பெரிய சிரிப்பை வரவழைச்சுக்கிட்டு மோடிஜி நல்ல வேலை தான் செஞ்சிருக்காரு, நல்லதே செஞ்சிருக்காருங்கிறாங்க. அப்புறம் ஏதோ நண்பருக்கு போன் போட்டு பேசுறாரு, நண்பா ஏதாவது வழி இருக்கா? அவரு சொல்றாரு, நண்பா மோதிஜி இருக்காரு, அவரு எல்லா எல்லா வழிகளையும் அடிச்சிட்டாருங்கிறாரு. ஆகையினால வதந்திகளை பரப்புறாங்க. ஒரு நாள் ஒரு வதந்தி பரவிச்சு உப்பு விலை அதிகமாயிருச்சு. நீங்களே சொல்லுங்க, 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு இருக்கு, யாராவது 1000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு உப்பு வாங்க போவாங்களா? இப்படி ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க கொள்ள போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். 70 ஆண்டு காலமா சேர்த்து வைக்கப்பட்டிருந்துச்சு, அதிக விலை மதிப்பான பூட்டும் போட்டு பூட்டு வச்சிருந்தாங்க. இப்ப சீந்த கூட யாரும் இல்ல, சீந்த கூட நாதி இல்ல. பிச்சை எடுக்கிறவங்க கூட ஐயா வேணாம் 1000 ரூபாய் நோட்ட போடாதீங்கன்னு சொல்றாங்க. சகோதர சகோதரிகளே, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. சில ஆளுங்க தங்களோட ரூபாய, எல்லாரும் சொல்லிக்கிறாங்க எனக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனா 450 ரூபாய்க்கு போகுது, 500 ரூபாய் நோட்டு 300 ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் நாட்டு மக்கள் கிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களோட 500 ரூபாய் நோட்ல இருந்து ஒரு நயா பைசாவை பறிக்கிற அதிகாரம் யாருக்குமே இல்ல. உங்களோட 500 ரூபாய்ன்னு சொன்னா 499 ரூபாய் 100 நயா பைசாங்கிறது உறுதி. இந்த மாதிரியான எந்த ஒரு விவகாரத்திலையும் நீங்க ஈடுபடாதீங்க. சில அயோக்கிய பேர் வழிங்க தங்களோட ஆளுங்களை போய் வரிசையில நில்லுன்னு சொல்லி ஏதோ தங்களோடது கொஞ்சமாவது மிச்சப்படும் நினைச்சுக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் சகோதர சகோதரிகளே, எல்லார்கிட்டையும் என்னோட விண்ணப்பம் இதுதான். ஒருவேளை உங்களுக்கு விஷயம் தெரியாம கூட இருக்கலாம், உங்க சித்தப்பா மாமா அண்ணன் அப்பா உயிரோடு இருக்கும் போது ஏதோ செய்துட்டு போயிருந்திருக்கலாம், இதுல உங்க தப்பு ஏதும் இல்லாம இருக்கலாம். நீங்க இதை வங்கியில செலுத்த மட்டும் செஞ்சிருங்க, என்ன பணத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க, உங்க கைவசம் இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இதுல எல்லாருக்கும் நல்லது இல்லையா? நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். எல்லாத்தையும் பின்னால பாத்துக்கலான்னு யாராவது தவறா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் என்ன நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்குங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இப்ப வரைக்குமான உங்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் அம்பலத்துக்கு கொண்டு வருவேன். யாருக்கிட்ட அயோக்கியத்தனமா சேர்த்த பணம் இருக்கோ அது வெத்து காகிதம் நினைச்சுக்கங்க, எந்த பயனும் கிடையாது. அதுக்காக அதிக முயற்சி எடுக்காதீங்க. இல்லைன்னா நான் தேவைப்பட்டா 1 லட்சம் நோட்டுகளை கூட செடிப்பேன், உங்க வடிகட்டின அயோக்கியத்தனத்தை முறியடிக்க அவற்றை நான் புழக்கத்தில் விடுவேன். ஆனா நாட்டுல இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு வர்றதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். இப்ப ஆளுங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை நாள் அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல, ஆனா இப்ப நான் அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கேன். ஆனா இதோட முடிய போறதில்ல, இதோட விஷயம் நிக்க போறதில்ல, இதோட நடவடிக்கை ஓங்கிடாதுன்னு பட்டவர்த்தனமா தெரிவிக்கிறேன். நாட்டுல ஊழல் அயோக்கியத்தனம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட என் மூளையில இன்னும் கூட பல திட்டங்களை நான் தீட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா வரத்தான் போகுது. இதையெல்லாம் நான் நாணயமானவங்களுக்காகத்தான் செய்யறேன் மக்களே, நாட்டோட ஏழை பாழைகளுக்காக நான் செய்யறேன் மக்களே. கடினமா உழைச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்களே, அவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கணும், அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியறிவு கிடைக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நல்ல மருந்துகள் கிடைக்கணும். இதுக்கெல்லாம் தான் நான் இதை செய்யறேன். எனக்கு கோவா மக்களோட ஆசிகள் நிறைய தேவை. நீங்க எழுந்து நின்னு கைகளை நல்லா தட்டி என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க. இந்த நாடே உங்களை பார்க்கும், இந்த நாடே உங்களை பார்க்கும். நேர்மையானவங்க இந்த தேசத்துல
நேர்மையானவங்களுக்கு குறைச்சலே கிடையாது. இந்த தேசத்துல நேர்மையானவங்களுக்கு குறைச்சலே கிடையாது. வாங்க வாங்க, நேர்மையான இந்த பணியில எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சபாஷ் சபாஷ். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நான் என் தலை தாழ்த்தி உங்க எல்லாருக்கும் என் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இது வெறும் கோவா மட்டுமல்ல, இது வெறும் கோவா மட்டுமல்ல, இந்திய நாட்டோட ஒவ்வொரு நாணயமான குடிமகனோட குரல் இது. இந்திய தேசத்தோட ஒவ்வொரு நேர்மையான குடிமகனோட குரல் இது. சகோதர சகோதரிகளே, எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன மாதிரியான சக்திகளுக்கு எதிரா நான் போர் அறிவிப்பு செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும் என்னென்ன மாதிரியானவங்க எனக்கு எதிரா மாறுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 70 ஆண்டு காலமா இவங்க அடிச்ச கொள்ள ஐயோன்னு போக போகுது. என்ன இவங்க உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க, என்ன நாசமாக்கமா இவங்க விட மாட்டாங்க. அவங்க என்ன வேணா செய்துகிட்டோம், கவலை இல்ல. 50 நாட்கள் சகோதர சகோதரிகளே, 50 நாட்கள், 50 நாட்கள் எனக்கு உறுதுணையா இருங்க. நாடு எனக்கு 50 நாட்கள் உதவி செய்யட்டும். நல்ல பலமான கைதட்டலோட என்னோட இந்த கருத்துக்கு உங்க ஆமோதிப்பு கொடுங்க. கோடானு கோடி நன்றி.